கரீபியன் பிரீமியர் லீக் 2024 12வது போட்டி டிம்பாக்கோ யுனைடெட் செயின்ட் லூசியா கிங்ஸ் கடலில் செப்டம்பர் 11 4:30 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டிம்பாக்கோ யுனைடெட் சாம்பியன் சைடு, இதுக்கு முன்னாடி சாம்பியனும் ஆயிருக்காங்க. இந்த சீசனில் பெஸ்ட் பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு டீமாக இருக்காங்க. ஆனால் காம்பினேஷனாக எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறது அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் செயின்ட் லூசியா கிங்ஸ் டீசன்ட் டீம் ஃபாஃபோட தலைமையில் இருக்குது. ஆரம்பத்தில் வெற்றிகளை ஏற்படுத்தினாலும் கடந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. டிம்பாக்கோ யுனைடெட் முதல் போட்டியில் அருமையான வெற்றியை பதிவு பண்ணாலும் கடந்த போட்டியில் க்ளோஸ் மேட்ச் தோத்தாங்க. இந்த ரெண்டு டீமுமே தோல்வியிலேருந்து வர்றது, யார் வந்து மீண்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரன் சாமி கிரிக்கெட் கிரவுண்ட் செயின்ட் லூசியாவில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு, மார்னிங் ரெயின் இருக்கும், நைட்டு மழை இல்லை, முழுமையாக மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சின்னதாக அந்த க்ளவுட் ஷவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். மோஸ்ட்லி அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி டேயில் எதிர்பார்க்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். டியூ ஃபேக்டர் கூட இருக்க வாய்ப்பு. நைட் மேட்ச்சு அவங்களுக்கு, நம்மளோட டைமுக்கு 4:30 AM செப்டம்பர் 11. அண்ட் 38 மேட்ச்சில் 15 பேட் ஃபஸ்ட்டு, 23 சேசிங். இங்கே சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சேசிங் டீம் நிறைய அட்வான்டேஜ் இது வரைக்கும் இந்த சீசனில் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அண்டு லாஸ்ட்டு 4 மேட்சஸ் டொமஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் ஒரு டீமாவது ஆல் அவுட்ஸ் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மைண்ட் பண்ணிக்கிங்க. நிறைய விக்கெட்ஸ் விழுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 161 ஆவரேஜ்னா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸில் டீசெண்டான ஸ்கோர், நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்கே டிஃப்ரெண்ட் ஜோனில் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. 150 பிலோவாக 10 டைம்ஸ் வந்திருக்கு, 190 அபோவாக 7 டைம்ஸ் இருந்திருக்கு, குறிப்பாக 170 அபோவாக 12 டைம்ஸ் இருந்திருக்கு ஓவராலாக. அந்த வகையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் கொடுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்படையே போகலாம். பட் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இங்கே இருந்திருக்கு. ஒரு நேரத்தில் லோவாகவும் இருந்திருக்கு, ஒரு நேரத்தில் ஹையாகவும் இருந்திருக்கு. லேட்டர் பேஸில் லோவாக எதிர்பார்க்கலாம், எர்லியாக இங்கே ஸ்கோர்ஸ் வர ட்ராக் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ரீசன்ட் டேஸில் T20 ஸ்கோர் பேஸில் போகிற மாதிரியும் நம்ம பார்க்குறோம். ஆனால் வெஸ்ட் இண்டீஸில் அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது விக்கெட்ஸும் ஒரு பக்கம் விழுது, அதே நேரத்தில் ஸ்கோர்ஸும் ஒரு பக்கம் போகுது. இதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் டீமை செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. டிம்பாக்கோ யுனைடெட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னாலும் என்ன மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற அந்த இடமும் இருக்குது. இங்கே சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். செயின்ட் லூசியா கிங்ஸ் டாப் ஆர்டரில் ஃபாஃபு ஒரு தான் டீமோட கேப்டன். சில ஃபேன்சி ஷார்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது, டீசெண்டாக விளையாடுறாரு, ஸ்டில் அந்த ஃபிட்னஸை கீப் பண்ணுறாரு. ஃபீல்டிங் பேஸில் அவரோட ஏஜுக்கும் ஃபீல்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. சான்ஸ் அண்ட் சார்லஸு விக்கெட் கீப்பர், டீசன்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாருன்னே சொல்லலாம். அகஸ்டி ரொம்ப டீசன்ட் பேட்ஸ்மேன், டேலண்டடாக பேசப்படுற ஒரு பேட்ஸ்மேன். பவுலிங் பேஸில் அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் பேட்டிங்கில் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, அதே நேரத்தில் கேட்சிங் பொசிஷனில் இருக்கிறது அவரோட பாசிட்டிவாக பார்க்கலாம். ராஜபக்சா முதல் போட்டி எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுவார், அதுக்கப்புறம் சொதப்போவார், அதுதான் இந்த சீசன்லேயே இருக்குது. ரோஸ்ட் அண்ட் சேஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம், பெட்டர் வாய்ப்பு அப்படிங்கிற வகையில் பவுலிங் பேஸ்லேயும் யோசிக்கலாம். டாப் ஆர்டரில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல ரோஸ்ட் அண்ட் சேஸை பயன்படுத்த பார்ப்பார் ஃபாஃப். ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா கேப்டன் அப்படின்னு நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல மேட்சப் பேஸில் ரோஸ்ட் அண்ட் சேஸை டாப் ஆர்டரில் பயன்படுத்த வாய்ப்பு, போப்பிள்ளையில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரோஸ்ட் அண்ட் சேஸுக்கு இருக்குது. இங்கே டிம் சைஃபர்ட் ரொம்ப லேட்டு இருந்தால் கூட அவரோட வேலையை ஒரு சிறப்பாக பார்க்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். டாப் ஆர்டர் சொதப்பும் போது ஏன்னா ராஜபக்சா அகஸ்டிவங்கள்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸு, ராஜபக்சா எக்ஸ்பீரியன்ஸு, பட் அவரோட லெவல் அப்படின்னு பார்க்கும்போது முதல் போட்டியில் பெட்டராக விளையாடுற மாதிரி அடுத்தடுத்த போட்டிகளை பெட்டராக விளையாடுறதில்ல. அந்த மாதிரி இடத்துல டிம் சைஃபர்ட்டுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குது, நல்லா விளையாண்டுட்டுருக்காரு. டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக சைஃபர்ட் இருந்திருக்காரு, அதே நேரத்தில் மிடில் ஆர்டரில் இந்த டீமுக்கு சூப்பராகவும் விளையாண்டுட்டுருக்காரு. டேவிட் வீஸே சூப்பரான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அவரோட ஏஜுக்கு கொடுக்க முடியுது. எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸான பவுலராகவும் இந்த டீமுக்கு ஷோ ஆகிறாரு. ஃபோர்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், அதே நேரத்தில் பெட்டராக சான்ஸ் கொடுக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் லேட்டர் பேஸில் ஓவர்ஸில் பெட்டராக விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கார். இயர்லி ஓவர்ஸ் அப்படிங்கிற வகையில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. இயர்லியாக பயன்படுத்துகிற மாதிரி லேட்டராக ஃபோர்டை ஃபாஃப் பயன்படுத்துறது இல்லை. லேட்டராக பயன்படுத்தினா கண்டிப்பாக ஃபோர்டு அடுத்தடுத்த மேட்சஸில் பெஸ்ட்டு சக்ஸஸை ஷோ பண்ணுவார். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பெட்டராக ஃபோர்டை பயன்படுத்தலாம்.
அல்ஜாரி ஜோசப்பு எக்ஸ்ட்ரா பேஸு கண்டிப்பாக வந்து இவர் வந்து பவுலிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வீசலாம், ஆனால் பேஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் இருந்த கிரவுண்ட்ஸு பேஸ் பேஸு கிரவுண்ட்ஸ் கிடையாது. செயின்ட் லூசியாவில் சில நேரங்களில் சக்ஸஸ் இருந்திருக்கு, அதனால் ஜோசப் பெட்டர் அவுட் புட் இன்றைக்கி கொடுக்கலாம். நூர் அகமது சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்கார், கலக்கிறாருன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான பேட்டிங் ட்ராக்கில் கூட இவர் கண்ட்ரோலாக வீசிட்டுருக்கார். அந்த குவாலிட்டி, அந்த லென்த்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் நூர் அகமதுகிட்ட இருக்குது. பேரே அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லணும். ஓரளவுக்கு பவுலிங் பேஸில் பெட்டர் அவுட் புட் செயின்ட் லூசியா கிங்ஸுக்கு கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த போட்டிகளை வச்சுக்கிறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தர் ஆக்ஸு டின்பாக் நைட் ரைடர்ஸ் காம்பினேஷனாக எப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆண்டிஸ் கஸ்ஸை போன மேட்ச்சை எடுத்து ஓப்பன் பண்ண வச்சாங்க. ஜேசன் ராய்க்கு சின்னதாக பேக் ஸ்பாஸம் இருக்குது அப்படின்னு சொன்னார். பாசிபிளாக ஜேசன் ராய் ஓகேவாக இருந்தால் கஸ் வெளியில் ராய் உள்ள அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகலாம். அண்ட் சுனில் நரேன் ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. டீசன்ட் பேட்டு கொடுத்துட்ருக்கார். ரீசெண்டாக ஐபிஎல்ல என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பேட்டிங்கை கொடுத்தார், அண்ட் பவுலிங் பேஸில் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. அவரோட அத்தியாயம் கிட்டத்தட்ட க்ளோஸ் அப்படின்ன மாதிரி ஐபிஎல்ல யோசித்தோம், ஆனால் வேறு லெவலில் ரிட்டர்ன் ஆகி அங்கே வந்தார் பேட்டிங் பேஸ்லேயும். அண்ட் பவுலிங்கில் டீசன்ட் அவுட் புட் கொடுத்துட்ருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். பேட்டிங்கில் குயிக்காக ஆடுவார், பெரிய ஸ்கோர் பண்ணுவார் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் 20-30 அப்படிங்கிறது குயிக்காக அடிச்சுட்டு போகக்கூடிய குவாலிட்டி நிறையிட்ட இருக்குது. நிக்கோலஸ் பூரன் நல்ல ஸ்ட்ரைக் இருக்கிற மாதிரி ட்ராக் இருந்ததுன்னா சூப்பரான பேட்டிங் கொடுக்க முடியும். பட் கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் டவுன் ஆகிற ஒரு பிளேயர் தான், பெரிய சக்ஸஸ் அவர்கிட்ட இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஏர்லி விக்கெட்ஸு மிடில் பேஸில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல பூரன் சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. பட் ஃப்ளாட் ட்ராக்கில் பூரன் பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் டெஃபினட்டாக சொல்லணும். பாரிஸு யங் டேலண்ட்டு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு, சக்ஸஸ் கொடுக்க முடியும். இவருமே கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறது பாசிட்டிவாக பார்க்கலாம். கீசி காட்டி ஃபஸ்ட் மேட்ச்சு நிறைய சான்ஸ் விட்டாங்க, ஒடேன் ஸ்மித்துக்கிட்டே தொடர்ந்து சான்ஸ் போச்சு, அங்கே விட்டு அந்த இடத்துல ஒரு 50+ அடித்தார். அண்ட் நம்ம ஃபைவ்ல வர்றதுனால ஓரளவுக்கு ஓகேன்னு யோசிக்கலாம். ஜிஎல் பிக் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு யோசிக்கலாம்னா கொஞ்சம் பெட்டரான சான்ஸ் மேலே போக வச்சா நல்லா ஒப்பிட்டு அவர்கிட்ட கொடுக்க முடியும். அந்த சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாக இருந்திருக்கார். கிரண் பொலார்டு டீமோட கேப்டன், ஓரளவுக்கு இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் போலிங் பேஸில் இருக்கிறனால இவரோட போலிங்கை நிறைய எதிர்பார்க்க தேவையில்லை. பட் எனி டைம் அவர் பவுல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணாலும் பண்ணிக்குவார். அண்ட் ரசல் முதல் போட்டியில் இல்லை, போன மேட்சில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, கண்டிப்பாக டீசன்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஹார்டு ஹிட்டை, இவரோட நேமை கேட்டாவே பயப்படுற அளவுக்குலாம் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்காரோ அப்படிங்கிற ஃபீல் தான். இருந்தால் கூட பவுலிங் பீஸில் அந்த வெரைட்டி இருக்கனால விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொடுக்க முடியும். அகில் ஹுசைன் டீசன்ட் விக்கெட் டேக்க, பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, கண்ட்ரோல் இருக்குது, பட் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட் அவுட் புட் அவர்கிட்ட இருக்கானா இல்லைன்னு சொல்லணும். ஜோஸ் லிட்டில் நல்ல பவுலிங்கு, ஏழியாக ஸ்விங் கிடச்சிதுன்னா சூப்பர் பவுலர். கண்டிப்பாக கண்டிஷன் பார்த்தா ஏழி ஸ்விங் கிடைக்கிற கண்டிஷன் தான். செயின்ட் லூசியாவில் சில நேரங்களில் க்ரீன் ட்ராக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி க்ரீன் ட்ராக்கில் ஜோஸ் லிட்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க முடியும். வாக்கர் சலாம் கில் ஆப்கானிஸ்தான் போல நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. சொல்லப்போனால் வாக்கர் சலாம் கில் மாதிரி பிளேயர் அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் ரேட்டட்னு சொல்கிறது கொஞ்சம் டூ மச் வேர்டு தான், ஏன்னா ரஷீத் கான், நூர் அகமது, குயிஸ் அகமது, நபி முஜீப் இவங்கெல்லாம் நல்ல ஸ்பின் பவுலிங் போடுறதுனால ஆப்கானிஸ்தானுக்கு அவங்க இருக்காங்க. சலாம் கில் நல்ல ஸ்பின் பவுலிங் போட்டுமே அவங்கள மீறி மேலே வர முடியல அப்படிங்கிறதான் இங்கே ஃபேக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் டீசன்ட் பவுலிங் டின்பாக் யுனைடெட்ஸுக்கு கொடுக்குறாரு. டெரசின்ஸு டீசெண்டான போலை, ரைட்டாக மீடியம் போய் அண்ட் பேட்டிங் பேஸில் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும் பாசிபிளாக. ஹைன்ஸை வந்து அகில் ஹுசைனுக்கு அடுத்து அனுப்பலாம் பேட்டிங் பேஸில் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அலி கான் நேஷனல் டியூட்டியில் இருக்கார், மோஸ்ட் ப்ராபப்ளி ஜாயின் பண்ணுவார் லேட்டராக அப்படின்ற எதிர்பார்ப்பு. பிராவோவுக்கு வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்குமா அதை பார்க்கணும். செய்தன் சேர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கலாம். மார்க் தேயர் எட்வர்டு யங் டேலண்ட்டு ரொம்ப ரேட்டடாக பேசப்பட்ட ஒரு பிளேயரு, டாப் ஆர்டரில் பேட்டிங்கும் பண்ண முடியும், குவாலிட்டி போலிங் லெஃப்ட் ஆம் மீடியம் அப்படிங்கிறதும் இருக்குது. டிம் டேவிட் ஆஸ்திரேலிய டீமுக்காக இருக்கிறனால இங்கே வருவாரா அப்படிங்கிறது கேள்வி வந்து ஜாயின் ஆன ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி தான். சேஸு, டேவிட் வீசே, ஃபோர்டு, ஜோசப்பு, நூர் அகமது, கேரிப்பேர் இவங்களில் பவுலிங் பேஸில் எதிர்பார்க்கலாம். அதில் ஜோசப், நூர் அகமது அண்ட் கேரிப்பேரோட முழுமையான கோட்டாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. அண்ட் டேவிட் வீசே, அல்ஜாரி ஜோசப் எண்டு ஓரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஃபோர்டு எண்டில் வீசினா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். போன மேட்ச் பேட்டிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட்டை ஷோ பண்ணார். பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது நிறையனு பொலாடு ஆப்ஷன் தான். பட் பொலாடு பெருசாக யோசித்து போக வேண்டாம், சில நிறைய நேரங்களில் பவுல் பண்ணுறதில்ல ரீசன்ட் டேஸில்.
ராசல் அக்கிலூசன், ஜோஸ் லிட்டில், சலாம்கில், டேரன் சென்ஸ் இவங்கெல்லாம் போலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கண்டிப்பாக ஹெவின்னு தான் சொல்லணும். சுனிலிந்தாரன், அக்கிலூசன், ஜோஸ் லிட்டில் அண்ட் சலாம்கில் ஃபுல் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் ஹார்டர் கண்டிஷன் பேஸ் எடுத்தது அப்படின்னா எங்கள் அக்கிலூசனோட ஓவர் குளோர குறையலாம். சலாம்கில் மோஸ்ட்லி வீசிடுறாரு, அவர் ஓவர்சீஸ் அப்படிங்கிறனால அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ரசல் அண்டு டெரன்ஸ் ஹன்ஸ் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இது மாதிரி லிட்டில் சைடும் போகலாம். டாப் 14 பிளேயர் என்னோட மைண்டில் ஃபாஃப் ஃபேன்சி ஷார்ட்ஸ் ஆடுறாரு இல்லையா, அவுட் ஆனால் அவுட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல, பட் மோஸ்ட்லி அந்த 11 வரதுக்கான வாய்ப்பு வச்சுருக்க ஒரு பிளேயர்னு சொல்லலாம். 20-30 அப்படிங்கிறது குயிக் செஷனில் அடிக்கிறாரு, ஸோ அந்த ஒரு விஷயம் ஃபாஃபை 11 கொண்டு வந்துடும் நம்புகிறேன். ஆண்டர்ஸ் கஸ்ஸு சூப்பர் பிளேயர், செம ஃபார்மில் இருக்கார் ரீசெண்டாக, செம டச்சு, என்ன சொல்ல போனால் அந்த வேர்ல்ட் கப்பில் நல்ல கான்ஃபிடென்ட் இவருக்கு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஜான்சன் சார்லஸ் டீசன்ட் பிளேயர், ஓரளவுக்கு டச்சில் இருக்காருன்னு சொல்லலாம். சுனில் நரேன் டபுள் ஆப்ஷன், நிக்கோலஸ் பூரன் ட்ராக் நல்ல ஃப்ளாட்டராக இருந்தால் இவர் பெஸ்ட்டாகவே அவுட் புட் கொடுத்துருவார். ரோஸ்டன் சேஸு அந்தளவுக்கு இந்த சீசனில் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்கல, பட் சில லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டாப் ஆர்டரில் நிக்கோலஸ் பூரன்லாம் இருக்கார் அவங்களுக்கு எகென்ஸ்டாக, அவர் பவுல் பண்ண வாய்ப்பு. அண்ட் ரசல் சூப்பர் பிளேயர் எண்ட் பவுலிங், கண்டிப்பாக இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக்கில் எண்ட் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவர் வேரியேஷன் அப்படிங்கிற அந்த பவுலிங்க்கு விக்கெட் விழுவோம். டேவிட் வீஸே அதே இடத்துல தான் வைக்கணும். அகில் ஹுசைன் பவுலிங் வீஸில் டீசன்ட் பவுலர் அண்ட் பேட்டிங்கில் சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவார் பொலாடு, அதை பார்த்துருங்க லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற வகையில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு. அகில் ஹுசைன் அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருக்கலாம். அல்ஜாரி ஜோசப்போட எக்ஸ்ட்ரா பேஸு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பார்க்கலாம். அண்ட் ஜோஸ் லிட்டில் இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி ட்ராக்காக இருந்தால் வேறு லெவல் பண்ணிட முடியும். நூர் அகமது சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் இது வரைக்கும் ஸ்பின்னர் ஃபேவராக தான் இருந்திருக்கு, அந்த இடத்துல நூர் அகமது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு. இன்றைக்கும் சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு. அதே இடத்துல தான் சலாம் கிலான் கேரி பேரஸ் சொல்லணும். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஆண்டிஸ் கஸ்ஸு, அகஸ்டி, ஃபோர்டு, பியர் இவங்களெல்லாம் ரொம்பவே குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கஸ் ஓப்பன் பண்ணுறாரு, அகஸ்டி டாப் ஆர்டரில் வராரு, ஃபோர்டு நியூ பால் வீசுறாரு, பியர் மோஸ்ட்லி ஃபோர் ஓவர் கோட்டாக வீசுறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல இவங்களையுமே சின்னதாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட டீமில் ஒரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணி முயற்சி பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு ஜெயில் போக முடியும். முக்கியமான பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு 10 பிளேயர்ஸ் அடிஷ்னலாக கஸ்ஸு, அகஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக யோசித்து ஒரு பிளேயரை இன்க்ளூட் பண்ணி உங்களோட டீம்ஸில் போட்டிங்க. ஹெவியாக டீம்ஸ் போடுற பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி ஜிஎல் பிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிக் பேஸில் கேப்டன் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நரேன் பூரன், டேவிட் வீஸே இவங்களை தான் பிக் பண்ணியிருக்காங்க. அண்டு முதல் போட்டியில் ஆண்டர் ரசல் விளையாடலை, போன போட்டியில் சரியாக விளையாடலை அப்படிங்கிற காரணத்தினால அவர் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில் கடந்த 4 யோசிக்கும் போது 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமு இழந்திருக்காங்க. ஒரு டீம் குறைஞ்சபட்சம் 10 விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த 4 இருக்கனால பவுலர் பேஸில் ஆல்ரவுண்ட் பேஸில் கேப்டனை ட்ரை பண்ணுறது நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் ரோஸ்டன் சேஸ் சில நேரங்களில் பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்கார். டாப் ஆர்டரில் விக்கெட் எடுத்துட்டார்னா அது தொடர்ந்து அவரோட பவுலிங்லேயும் அவரோட பேட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வகையில் ரோஸ்டன் சேஸை முயற்சி பண்ணலாம். அண்ட் ரசல் டீசன்ட் சாய்ஸு, எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் எடுக்க முடியும். அண்டு ஒரு லாஸ்ட் ஒரு 4 இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அண்ட் ரசலாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாகவும் இருப்பார். ஒரு 30+2 அப்படின்னு எடுத்தால் கேப்டனாக கண்டிப்பாக நம்ம டீமுக்கு இருக்கலாம். அல்ஜாரி ஜோசப் விக்கெட் டேக்கிங் பவுலர், எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிறது இங்கே வேல்யூவாக இருக்கலாம். அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்துட்டு பவுலர் பேஸ்லேயே இல்லை பேட்டிங் பேஸில் எப்படி இருக்க போகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணிக்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் நரேன், வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன், ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு சார்லஸ் டாப்பில் ட்ரை பண்ணலாம் ஒரு சாய்ஸ் தான். அண்ட் பவுலர் பேஸில் போயிருக்கேன், ஆன் டைமில் என்ன மாதிரி ட்ராக் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். டீசெண்டான கிராண்ட் லீக்கு, சூப்பரான மினி லீக்ஸு, அது இல்லாமல் நைட் மேட்ச் அப்படின்னா கூட 20,000 ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. மை மாஸ்டர் லெவன் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. லீடர் போர்டு இருக்குது இந்த சீரியஸுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, ஹெவி இன்வெஸ்டருக்கு அது வாய்ப்பாகவும் இருக்கும். கார்ஸ், பைக்ஸ், மொபைல் பண்ணுறதுக்கு இடத்துல அந்த இடத்துலையும் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து விளையாடுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.